தொலைதூரும் புதியவை, நல்ல விதை நல்ல அறுவடை. டிசம்பர் 16. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7. நன்மைக்கும் சரி தீமைக்கும் சரி பதில் கண்டிப்பாக தேடி வரும். ஒரு சிறுவன் பசியோடு சிற்றுண்டி சாலைக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். எனக்கு ரொம்ப பசிக்கிறது, யாராவது பணம் கொடுங்க என்று கேட்டான். ஆனால் யாரும் அவனுக்கு கொடுக்க முன் வரவில்லை. ஒரு பெண்மணி அந்த சிறுவனை அழைத்து தன் கரத்தில் இருந்த பணத்தை கொடுத்து, தன் விரலில் பெயரை பதித்திருந்த மோதிரத்தையும் கொடுத்து, நீ எப்படியாவது படித்து நல்ல நிலைமைக்கு வா, பசி என்று கதற வேண்டாம் என்று அவனிடம் சொல்லி கடந்து சென்று விட்டாள். அவன் படித்து நல்ல ஒரு நிலைக்கு வந்தான். அந்த பெண்மணியின் வீட்டை ஏலத்திற்கு என்று வங்கியில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். எனக்கு உதவி செய்தவங்க பெயர் போல இருக்கிறது என்று அறிந்து அவர்கள் விலாசத்தை தேடி வந்தான். அவனுக்கு உதவின அதே பெண்மணி இவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் தன்னை யார் என்று சொல்லாமல் அங்கிருந்து கடந்து வந்தான். அவன் நல்ல பதவிக்கு வர அவர்களே காரணம் என்பதை உணர்ந்து அந்த வீட்டை ஏலத்திற்கு அவனே வாங்கினான். அந்த பெண்மணி வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று யோசித்து கவலையில் இருக்கும்போது வீட்டு பத்திரத்தை அந்த மனிதன் கொண்டு வந்து அவளிடத்தில் கொடுத்து, இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம், இதை நான் அன்பளிப்பாக தருகிறேன் என்றான். அந்த பெண்மணி நீங்கள் யார் என்று விசாரித்தாள். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சிற்றுண்டி சாலைக்கு முன்பாக அழுது கிடந்தவன் நான் தான். எனக்கு நீங்கள் கொடுத்த பணமும் உங்கள் பெயர் பதித்த மோந்திரமும் என் வாழ்க்கையை உயர்த்தியது. நீங்கள் அன்று உதவினீர்கள், நான் இன்று உதவுகிறேன் என்று கூறினான். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்தாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஓசியா 10:12. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நன்மையையா அல்லது தீமையையா? அதற்கு ஏற்ற பலன் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி இயேசுவானவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றித் திரிகிறாரோ, அதுபோல நாமும் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய குணத்தை சுமந்து நன்மையை மாத்திரம் செய்து பூமியில் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம். நன்மை செய்ய எங்களுக்கு உதவிடும் ஆண்டவரே, தீமையை நன்மையினால் வெல்ல கிருபை தாரும் கர்த்தாவே. ஆமீன்.